So hi guys, welcome to our channel manvspets. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப நாளாதுக்கு அப்புறமா ஒரு ஃபிஷிங் வீடியோ போயிருக்கோம். அதுவும் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலங்கானால ஒரு ஃபிஷிங் வீடியோ பண்ணியிருக்கோம். அதுவும் நம்ம கூட ஒர்க் பண்ற ஒரு சாரோட தான் கூப்பிட்டு போறாரு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி இருப்பாங்க, வா வீடியோ போகலாம். ஸோ மக்களே, இவர் தான் சிவா சார், அதாவது எங்களோட பிடி சார். இவர் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கால்வாய் கிடையாது, காயலும் கிடையாது, இது ஒரு ஆறுன்னு நினைங்க, ஒரு ஆறு மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இவர் அப்பப்போ அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறதுலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இது அதனால் அவன்ட்ட நான் கேட்டேன், சார் ஒரு நாளைக்கு ஃபிஷ் பிடிக்க கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்ட்டு. அவருமே சொன்னார், சார் பெரிய பெரிய மீனெல்லாம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்ட்டு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ நம்ம போய் பார்ப்போம்னு அவர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணார். சார் இந்த பக்கத்தில் கொஞ்சம் மீன் இப்போ பசங்க பிடிச்சிட்டு இருக்காங்க, அது கிடைக்கல, கொஞ்சம் அந்த பக்கமாக வாங்க அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க தம்பியும் கூட்டி நம்ம கிளம்புறோம். அவர் தம்பி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரும் மீன் பிடிச்சிட்டு தான் இருந்தார். ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம போகிறது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே உள்ளே போயாச்சுன்னா அப்படி சுற்றி ஊற்றி பார்த்தா செம்ம ஒரு ஏரியா, என்ன சொல்கிறது, இந்த கள்ளிகாடுன்னு ஒரு இது இருக்குது தெரியுமா, நம்ம ஊர்லலாம் கள்ளிகாடுன்னு சொல்லுவோமே, கன்னியாகுமரியில் அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஏரியா. ஆனால் என்ன அப்படின்னா ஃபுல்லாக தண்ணியாக கிடக்கு, இந்த இடத்துல வந்து கடல் கிடையாது. ஆக்சுவலி இந்த தெலுங்கானா வந்து நடுவில் இருக்கனால, இந்தியாவுக்கு நடுவில் இருக்கிறதால கடல் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆறு, குட்டை, குளம் இந்த மாதிரி தான் அவங்க வச்சுருப்பாங்க. இதெல்லாமே வந்து எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த நீர்ப்பாசனம் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்காண்டி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு முன்னாடி சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி தான். ஸோ மழை வெள்ளம் வந்து எப்படி இருக்கும் நம்ம ஊரில், அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து அவர் அவர் சொன்னார் எல்லாமே பெரிய பெரிய மீனாக தான் இருக்கும், சார் சின்ன மீன் கிடச்சாலும் விட்டுருங்க சார், பெரிய மீனை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு. சரிஞ்சு ரெண்டும் அவங்களே ஒரு சூண்டையே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கேரளாவில் எல்லாம் வந்து ஃபிஷிங் ரேட் அது இதுன்னெல்லாம் வச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் நம்ம பழைய ஸ்டைல் பழைய ஸ்டைல் தான். சரி அப்படியே நானும் ஒரு தூண்டில் எடுத்துகிட்டு அதில் எனக்கும் இறை எல்லாம் கொடுத்து கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஸ்லோப்பியா மீன் அந்த மாதிரிப்பட்ட மீன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல சார், ரொம்ப நாளாச்சு மீன் சாப்பிட்டு, எப்படியாவது நீ மீன் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இறங்கிட்டேன். இதில் வந்து ஆழம் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஆனால் வந்து கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் செளி அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் ரொம்ப உள்ளே போகாதீங்க, பூந்தி வரும் அப்படின்னாங்க. நானும் சரி சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் இங்கேருந்தே மீனை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். ஆல்ரெடி அங்கே ஒரு தம்பி பிடிச்சிட்டு இருந்தார். நம்மளும் சரின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க போனால் பொறுமை ரொம்ப முக்கியம், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக நம்ம மீன் பிடிக்க போகிற இடத்துல எந்த மீன் கிடக்கும் அப்படிங்கிறத முதல்ல ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டு நம்ம மீன் பிடிக்கணும். அப்போ தான் இப்போ சில டைமில் கட்லா, ரோக் அந்த மாதிரிப்பட்ட நம்ம ஊரில் எல்லாம் மீன் இருப்பேன். ஸோ அந்த மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட்ஸ் இருக்குது, அது இப்போ ஸ்ப்ரிங் சூண்டை அந்த மாதிரிலாம் பயன்படுத்துவாங்க. இந்த இது வந்து இதில் வந்து நிறைய ஸ்லோப்பியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்லோப்பியாவுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம முதல்ல எந்த அளவு பெரிய மீன் அப்படிங்கிறதும் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஒரு ஒரு அரை கிலோ சைஸ் மீனெல்லாம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி உள்ள சூண்டை இருக்குது, அந்த மாதிரி பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தி நமக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பழைய பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான், மண்புழு தான். ஸோ மண்புழுவில் வந்து பொதுவாக இந்த மீன் மாட்டோம், ஸ்லோப்பியா மீன் மாட்டோம். இங்கே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தோம் சேனலில், நம்ம வீடியோ நிறைய போட்டிருந்தோம், எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஸ்லோப்பியா மீனை தான் ஃபுல்லாகவே மாட்டிகிட்டே இருக்குது. சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நமக்கு தேவை மீன் தான், ஏன்னா இங்கே மீன் கிடைக்கும், வளர்ப்பு மீன் கிடைக்கும். அந்த மீனெல்லாம் வந்து மண் மாதிரி இருக்கும் தின்றதுக்கு. இந்த தெலுங்கானா இந்த மாதிரி போட இடத்துலலாம் யாராவது இருந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவாங்க மக்களே. அண்ட் இப்போது நம்மளோட ஸ்லாங் ரொம்ப மாறிட்டு, கன்னியாகுமரி வந்தால் மட்டும்தான் நம்ம கன்னியாகுமரி இதே வருது. இங்கே என்னன்னே தெரில, ஒரு வேளை நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய பேர் இருக்கணும், அப்படி பேசி அப்படி வருதான்னு தெரில. சரி எனிவே, இப்போ மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரமாக மீன் பிடிச்சிட்டே இருந்தோம், மீன் பிடிச்சதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. அது நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ரொம்ப 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 பொறுமை தேவை. போய் நின்று உடனேலாம் நமக்கு மீன் கிடைக்காது. ஸோ நின்று கொஞ்ச நேரம் நின்னதுக்கப்புறமா ஃபஸ்ட்டாக என் சூண்டையில் ஏதோ ஒன்று தட்டுப்பட்டு என்னென்னு பார்த்து உடனே தூக்கிட்டேன். அது முள்ளுவேலி, அது சாரி முள்ளுவேலி இல்லை, அந்த ஒரு மரத்துண்டெல்லாம் கிடைக்கல, அதில் எதுவும் மாட்டியிருக்கு. சரி இன்னுமே நம்மளை பொறுமையாக இது ரொம்ப சோதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடி சாரும் சரி வாங்க கொடுங்க சார் நானும் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பயன்பாடு வாங்கிட்டார். வாங்கி பிடிச்சிட்டு இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மீன் கிடச்சிச்சு. அது வந்து சின்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, சார் சின்ன மீனெல்லாம் வேணாம் சார், தூக்கி போடுங்க, நம்ம பிடிச்சா பெரிய மீன் தான், மூணு மீன் பிடிச்சாலும் ஒவ்வொரு நேரத்தையும் உங்களுக்கு சாப்பாடு கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல ஒரு அம்மா வேறு இங்கே வந்து துணி துவச்சிட்டு இருந்து நம்மளை கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. சரி ஓகே நம்ம, ஏன்னா நம்ம மணிக்கூர் கணக்காக மீன் பிடிச்சிட்டு இருந்தோம், ஒரு மீனுமே மாட்டலை. அந்த அம்மா வேறு, சரி ஓகே அவங்க வேலையை நடக்கட்டும் அப்படின்னு போயிட்டு அப்படி இருக்கும்போது தான் எனக்குமே சின்ன மீனெல்லாம் விழ ஆரம்பிச்சது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சின்ன மீனெல்லாம் எடுத்து பிடிச்சிட்டு இதெல்லாம் வேணாம்னு தூக்கி போட்டாங்க. இது இதுக்கு ஒரு ஃபேன்ஸ் கூட்டமே இருக்குது, இங்கே வந்து நிறைய சின்ன பசங்க வந்து தூக்கி போடுற சின்ன மீனெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கிடைக்க சின்ன மீனெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம பெரிய மீன் வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம்
அப்படி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நமக்கு வந்து மீன் கிடச்சிட்டு தான் இருந்துச்சு, ஆனால் எல்லாமே சின்ன மீன். ஸோ அது கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. சரி ஓகே, மீனுக்கு வரும், வறண்டா 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 அப்படின்னு நாங்களுமே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தோம். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ தான் ஒரு மீன் கிடச்சி, அது என்ன மீன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆமாம் காய்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பீடி சாருக்கு தான் ஃபஸ்ட்டு மீன் கிடச்சி, அது ஸ்லோப்பியாக தான், அது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸு. வெயிட் பண்ணுங்கள், அவர் காமிச்சு தருவார் அது. ஸோ ஓரளவு பரவாயில்ல, இதுதான் ஃபஸ்ட்டு மீன். அது கொஞ்சம் ஃபஸ்ட் மீனுனா அவ்வளோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அது சின்ன மீன் தான் சொன்னாங்க. ஓகே, இந்த சைஸ் மீனெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சாப்பாடு கரெக்டாக இருக்குன்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெற்றிகரமாக நம்ம ஃபஸ்ட்டு மீனை பிடிச்சி அப்படியே ஒரு பையனை கூப்பிட்டு அதை வந்து நம்ம அந்த சாக்கில் போட்டுட்டோம். ஸோ அது வந்து லைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சாக்கை கட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தண்ணியிலே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மீன் வந்து ஓகே தான், நமக்கு வந்து ஒரு 5-2 பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே, நான் ஏதாவது ஒன்று பிடிச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரமாக நின்று நானும் கொஞ்ச நேரமாக ட்ரை பண்ணி இறால மாற்றிட்டே இருந்தேன். அண்ட் தெலுங்கானாவில் வந்து இந்த மீனை வந்து சாப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் வந்து மீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வீடியோ வந்து வேறு யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லாங்குவேஜில் ஏதாவது மீன் சொல்லுவாங்க அப்படின்னா, இதோட நேம் சொல்லுவாங்க அப்படின்னா மறக்காம, மீனுக்கு வந்து தெலுங்கானாவில் சாப்பல். உங்கள் நம்ம நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம பிடிச்ச மீன் எல்லாமே வந்து நம்ம ஊரில் ஸ்லோப்பியா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இது நாட்டு ஸ்லோப்பியா கிடையாது, இதெல்லாமே வந்து வெள்ளக்காரன் கொண்டு விட்ட ஒரு இது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் ஸ்லோப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க, அடியெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஊர் ஸ்லோப்பியாலாம் வந்து இப்போ நாட்டு மீன்கள் வந்து அழிஞ்சிட்டு தான் வருது, அதுதான் உண்மை. வெள்ளக்காரன் வந்து தான் வந்தால் நிறைய விஷயங்களை இப்படி திணிச்சிட்டு போயிட்டான். சரி ஓகே, அவனை சொல்லிட்டு காரியங்கள் அவன் வந்தான் போனான் அப்படின்ற மாதிரி ஆகிட்டு, சரி அப்படியே நம்மளும் மீன் பிடிச்சிட்டு இருந்தப்போ நம்ம வழியிலும் ஏதோ கொஞ்சம் மாட்டுறது மாதிரி இருந்துச்சு, அதுவும் மிஸ் ஆச்சு. ஒரு வழியாக ரொம்ப நேரம் போராட்டத்துக்கப்புறமா நானும் ஒரு மீனை பிடிச்சிட்டோம்பா. இதுதான் அந்த மீன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன், கிட்ட வந்து க்ளோஸாகவே காமிச்சு தரேன். அதோட கலர் பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. நம்ம ஊரில் இப்படி இருக்குமோன்னு தெரில, இது ஒரு க்ரீனிஷாக கொஞ்சம் ரெட் கலராக, பேக்கில் அடியில் பாருங்கள் ஒயிட் கலராக இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் சொல்கிறேன் இது வந்து நாட்டு மீன் கிடையாது. நம்ம நாட்டு மீன் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலராக இருக்காது, அது கொஞ்சம் க்ரீனிஷாக கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அதான் நம்மளோட நாட்டு மீன்கள். எங்கள் நாட்டு மீன்களெல்லாம் இப்போது இல்லை, சுத்தமாக அழிஞ்சிட்டே தான் வருது. அதை காப்பாற்ற வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கும். ஆனால் நான் பிடிச்ச மீன் வந்து கொஞ்சம் பெரிய மீன் தான், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன், 1/2 கிலோ நம்ம செக் பண்ணலை, 1/2 கிலோ இருக்கும். ஸோ அதுக்கடுத்தடுத்து தான் வந்து நமக்கு வந்து 2-3 மீன்கள் தொடர்ந்து கிடச்சிருந்து, இப்போ பிடி சார் ஒன்று கிடச்சி, இதோட கலராக பாருங்கள், ரெட் கலரு ப்ளஸ்ஸு ஒரு க்ரீனு, இப்படி ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட மீன் 2-3 கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ இப்போ தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது, 2-3 மணிக்கு ஒரு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சதுக்கு இப்படியாவது கொஞ்சம் மீன் மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிடச்சிது. சரி ஓகே, இந்த மீனெல்லாம் பிடிச்சி நம்ம சாக்கில் போட்டுட்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 மீன் பிடிச்சோம். நம்ம ஒரு 3 பேர் தான் ரூமில் இருக்கோம், ஸோ 6 பேருக்கு 2 நேரத்துக்கு டைம் தவையும் அப்படின்றதுனால நமக்கு தகையும் அப்படிங்கிறதுனால அதை எடுத்துகிட்டு எல்லாமே செட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சாக்கில் போட்டுட்டு அப்படியே, சரி ஓகே பீடி சாட்டையுமே சொன்னேன் சார், போதும் சார் நமக்கு இது இருக்குது அப்படின்னு, இல்லை சார் ஒரு அடி கூட போடுங்க கிடைக்கும் அப்படின்னாரு. ஸோ அந்த இன்னொரு தம்பி இருந்தார், ஸோ அவருக்குமே ஒரு மீன் கிடச்சிட்டு, ஸோ எல்லாம் கூட எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம சேகரிச்சுட்டு அப்படியே சரி வாங்க சார் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து வந்துட்டோம். அந்த டைமில் தான் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மீன் கிடச்சி. ஸோ அந்த மீனை நான் காமிச்சு தரேன், அது என்ன மீன் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கிடச்சி நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தோம், அது யாருமே சொல்லலை. ஸோ இது என்ன மீன் அப்படிங்கிறத வந்து யாருக்காவது தெரிஞ்சால் வந்து நீங்களும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மீனை நாங்கள் எடுக்கலை, இங்கே அங்கே சின்ன சின்ன பசங்க இருந்தாங்கல்ல, ஸோ அவங்கள்ட்டே நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் மீன் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, சின்ன மீன் இந்த மாதிரி, சரி அவங்கள்ட்டே கொடுத்துட்டோம். இந்த மீன் எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவு சைஸ் உள்ள மீன் எல்லாமே அந்த சின்ன பசங்கள்ட்டே கொடுத்துட்டோம். ஸோ அவங்களுமே சந்தோஷமாக எடுத்துகிட்டு போனோம். ஸோ இதோட நாங்கள் வந்து எங்களோட ஃபிஷிங்கை வந்து வைண்டப் பண்ணிட்டோம், ஏன்னா கொஞ்சம் மீன் கிடச்சிட்டு அதனால் வைண்டப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பணும். ஸோ அந்த டைமில் தான் அந்த பிள்ளைங்கள்ட்ட தான் கேட்டேன், இதை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. அவங்களுமே இதை வந்து வீட்டில் கொடுப்போம் ப்ரோ, எங்களுக்கு பொறிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போ தான் நம்ம வீடை மிஸ் பண்ண அப்படின்னு சொன்னாங்க, சார் வீடை மிஸ் பண்ணிங்களா, வாங்க நம்ம வீட்டில் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டார். அங்கே போனால் வந்து ஒரு கண்ணுக்குட்டி இருந்துச்சு, இல்லை காளமாடு குட்டின்னு நினைக்கிறேன். சரி அதையும் கூட விளையாடிட்டு அது கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வில்லேஜ் வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும், நம்ம ஊரை மாதிரி எல்லாமே வந்து இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. இங்கே ஒரு வில்லேஜ் வந்து வில்லேஜ் தான், ஊஞ்சல் அது இதெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட வேறு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அதுவும் இல்லாமல் நம்ம இவ்வளோ தூரம் அந்த வீட்டில் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் வர அந்த ஃபிஷஸ் எல்லாமே வந்து உயிரோடு தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பிடி சார் வாங்க சார் இனி மீன் செத்துருவோம் அப்புறமா வந்து ஃப்ரெஷ்னஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய்
அங்கே இருந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் எடுத்தோம். அப்புறமா இதுதான் தெரியும்ல உங்களுக்கு அந்த சீட்ஸ், அந்த இது எனக்கு கரெக்டாக தெரில, உள்ளடி அந்த சீட் இருக்கும் பம்கின் சீட் அப்படின்னு நினைக்கி. சரி ஓகே, அதுக்கப்புறமா எல்லா மீனுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்படி அவரே நமக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்ருந்தார். ஸோ அதுக்கப்புறம் என்ன, வழக்கம் போல் நம்ம ரூமுக்கு கொண்டு வந்தப்போ மீன் எல்லாமே வந்து உயிரோடு தான் இருந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் தொட்டியில் போட்டு கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தேன். சரி அதுவுமே எல்லாமே உயிரோடு இருக்குது, என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் செத்து போயிருவீங்களா அப்படின்ட்டு. ஸோ பிடிச்ச மீன்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் அப்படின்னா இதுன்னு நினைக்கேன். ஸோ அதையும் போட்டுட்டு இவனுங்க ரூமில் வர சொன்னானுங்க, மீன் பிடிச்சிட்டு வந்தல போய் கழுவி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொண்டு அப்படின்னு சொல்லிட்டானுங்க. ஸோ ஓகே, வேறு என்ன பண்ணுறது, கன்னியாகுமரிக்காரர்களுக்கு மீனுன்னா மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்காய் போச்சு, சாப்பிடாமல் இருக்கவும் முடியலை. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே உட்காந்து மீனெல்லாம் நீட்டாக ரெடி பண்ணி கட் பண்ணி அதை வந்து பசங்களை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் இதோட அந்த வீடியோவை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃபிஷிங் வீடியோவுக்கு ரெடியாக இருங்க, நம்ம வந்து இன்னுமே நம்ம ஃபிஷிங் போக போகிறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதை வந்து எனக்கு வந்து அவ்வளோ மீன் இது கூட்டு வைக்க தெரியாது. ஸோ யாராவது ஃபிஷிங் வில்லேஜ் சேனல் அந்த மாதிரி தான் வச்சுருந்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் உங்களோட இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சஜெஸ்ட் பண்ணுங்கள், ஏன்னா பேச்சுலர் லைஃப் அப்படி இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ காய்ஸ். சாப்பிட்ற வீடியோ போடலை, நல்லா இருக்காது ஆனால். ஓகே காய்ஸ், பாய்.